ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹா சேனல். மஹா பி பாசிட்டிவ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பிறந்த ஊரான பெரம்பலூரை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னோடய ஊர் பார்த்திங்கன்னா அப்படியே பச்சை பசேர்னு, அப்படியே செல்வ செழிப்பாக, அப்படியே எங்கே பார்த்தாலும் ஆறு நதி அப்படிலாம் இருக்கவே இருக்காதுங்க. ரொம்ப ட்ரையான பிளேஸ் தான், ஆனால் ரொம்ப 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 பிடிச்ச பிளேஸ். வாங்க, என்னோடய ஊர்லேருந்து ஒவ்வொரு பிளேஸாக நான் காட்டுறேன். நான் போகணுன்னா ஃபஸ்ட்டு போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க முருகன் கோயில் தான். ஸோ வந்து எந்த இடத்துல போய் நம்ம முருகன் சாமியை கும்பிட்டு சரி, வடபழனி கோயில், பழனி, இந்த மாதிரி வேறு எங்கெங்கெல்லாம் போய் நம்ம முருகனை கும்பிட்டாலும் எனக்கு வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னால் இந்த முருகன் தாங்க. நான் சின்ன பிள்ளையிலேருந்தே, அதாவது நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்தே இந்த முருகனை தான் வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே நான் எல்லா அப்ளிகேஷனும் இவருக்கு தான் நான் போடுவேன். நம்ம மற்ற பிளேஸ்லாம் வந்து இப்படி ஆஹா ஓஹோன்னு வந்து புகழ்ந்து சொல்லுவோம் இல்லையா, அப்படி இருக்கப்போ நம்ம பிறந்த ஊரோட பெருமையை பேசணும் அப்படிங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனர்ஜி வரும் இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட எனர்ஜி தான் அப்படின்னு சொல்லலாம். நான் போனோடனே ஃபஸ்ட்டு எப்படிப்பா இருக்கீங்க என்னோடய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவரை தான் நான் போய் மீட் பண்ணுவேன். ஸோ என்னுடைய எல்லாது, எனக்கு ஒரு சின்ன பென்சில் வேணும்னாலும் அவர்கிட்ட தான் ப்ரே பண்ணியிருக்கேன். என்னுடைய ஸ்கூல், டென்த்து, டுவெல்த்து, காலேஜ், அப்படி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் அவர்கிட்ட தான் நான் ப்ரே பண்ணியிருக்கேன். இவர் தான் என்னுடைய எல்லா அப்ளிகேஷனையும் வந்து ஃபுல்ஃபில் பண்ணவர். ஸோ அவரை போய் ஃபஸ்ட்டு மீட் பண்ணேன். அடுத்து என்னோடய ஊரில் இருந்து இருக்கிற விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு கடை, அதாவது அஸ்வின் ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இது வந்து பெரம்பலூரில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட்ஸ் கடை. இங்கேருந்து தான் எப்பயும் நான் வந்து ஸ்வீட்ஸ் ஊருக்கு டெல்லிக்கு வரப்பெல்லாம் வாங்கிட்டு வருவேன். அப்பா அம்மாவும் வந்து எப்பயும் இங்கேருந்து வாங்கிட்டு வருவாங்க. ஸோ இந்த கடையோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடையில் வந்து யூஸ் பண்ண எண்ணெயை திருப்பி யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் எல்லாருமே இந்த மாதிரி ரொம்ப ஹைஜீனிக் மெயிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஹைஜீனிக்காக இந்த விஷயங்கள், அதாவது வந்து இந்த எண்ணெயாக இருக்கட்டும், அங்கே போடுற பொருள்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஹைஜீனிக் ப்ராடக்ட்ஸ். அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு தரமான பொருட்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணுற ஒரு கடை. இவ்வளோ நல்ல விஷயங்களை மெயின்டைன் பண்ணுறதுனால தான் அப்படின்னு சொல்கிறதுனால தான் ஒரு குறைஞ்ச நாளிலேயே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ரீச் ஆகி நிறைய பிரான்ச்சஸ்லாம் இருக்குது எங்கள் ஊரில். ஸோ தீபாவளிக்கெலாம் யாருமே இப்போலாம் வீட்டில் வந்து ஸ்வீட்ஸ்லாம் செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. எல்லாருமே அஸ்வின்ஸில் தான் போயிட்டு நான் ஆர்டர் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து பெரம்பலூரில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட்ஸ் கடை அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த அஸ்வின். ஸோ அங்கே போயிட்டு நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து நான் டெல்லிக்காக கொஞ்சம் பேக் பண்ணியிருக்கேன் நான் இப்போது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு பெரம்பலூரை பற்றி காட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் எங்கள் ஊரோட என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். திருச்சியிலேருந்து ஜஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் வந்துட்டால் இந்த மாதிரி வரும். ஸோ இதுக்கு பின்னாடி கலெக்டரோட ஆஃபீஸ் இருக்குது. ஸோ என்னோடய ஊரோட மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பின்னாடி தெரியறதா வந்து தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய ஒரு ஹோட்டல். இது வந்து வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டார்னு நினைக்கிறேன், 3 ஸ்டாரா 5 ஸ்டாரான்னு தெரியல, பட் இது வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டல். இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல்ஸ் அப்படின்னாவே, காலேஜஸ் அப்படின்னாவே இதோடைய பெரம்பலூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து எஜுகேஷன் அப்படின்னாவே பெரம்பலூர் அப்படின்றவாங்க. நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது, ரோவர் ஸ்கூல் இருக்குது, டோமினிக் ஸ்கூல் இருக்குது, ஸ்ரீனிவாசன் காலேஜ் இருக்குது, ஸ்கூல்ஸ் இருக்குது. அதாவது ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அப்படின்னாவே பெரம்பலூர் வந்து ஆக்சுவலி டிஸ்ட்ரிக்ட் இது. ஸோ அதனால் இந்த சுற்றி வட்டாரம் எல்லாருமே வந்து படிக்கிறதுக்கு வர்றது எல்லாமே வந்து இந்த ஊரில் தான் வந்து படிக்க வருவாங்க. ஸோ நான் வந்து படித்த ஸ்கூல் வந்து டோமினிக் ஸ்கூல். ஸோ அந்த ஸ்கூலில் போய் என்னால் வீடியோ எடுக்க முடியல, பட் நான் அந்த வீடியோ வந்து ஆன் த வேல வந்து உங்களுக்கு காட்டுறேன் நான். இது வந்து என்னோடய வீட்டுக்கு போகிற வழியில் இருக்கிற ஒரு ஷாப்ஸ். இதெல்லாம் நான் இப்படி தான் வந்து டெய்லி ஸ்கூல் போகிறது. இது என் வீட்டு பக்கத்தில் இருக்க தியேட்டர், இது ராம் தியேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நான் இப்போ காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வந்து சாய் மந்திர். ரீசெண்டாக வந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நான் இருந்தப்போ சாய் மந்திர்லாம் அங்கே கோயில் இல்லை. இப்போ வந்து ரீசெண்டாக தான் வந்து பெரம்பலூரில் வந்து இந்த சாய் கோயில் கட்டியிருக்காங்க. இந்த சாய் கோயில் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஊர்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும். எல்லாருமே டிவோட்டிஸ் எல்லாமே வந்து தேர்ஸ்டே போனீங்கன்னா பயங்கர சூப்பராக எல்லா சத்சங் எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்கள் அப்பா அம்மாலாம் வந்து இந்த கோயிலுக்கு போனது இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு, நான் என்னோடய வீட்டில் டெல்லிக்கு பக்கத்துலேயே வந்து நான் காட்டியிருக்கேன், ஏற்கனவே வீட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு சாய் கோயில் இருக்குது. ஸோ அதனால் நானும் ஒரு டெவோட்டி மாதிரி ஆகிட்டேன். சாய் மந்திர் போகிறத வந்து ரெகுலராக வச்சுருக்கேன் நான். ஸோ அதே மாதிரி நானும் என்னோடய அப்பாவும் போயிட்டு சாய் கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட்டோம். சாய் கோயில் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே நார்த் இந்தியாவில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நம்ம ஊரில் வந்து இது வரைக்கும் வந்து இன்டீரியர்லாம் சென்னையில் வந்து ரொம்ப நிறைய பேர் வந்து டிவோட்டீஸாக இருக்காங்க, பட் இன்டீரியர்லாம் வந்து நிறைய பேர் வந்து சாய் மந்திருக்கு வந்து போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சாய் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு காடுங்க, அதை வந்து ஃபீல் பண்ண தான் தெரியும். ஸோ இது வந்து எங்கள் ஊரில் இருக்கிற மெடிக்கல் காலேஜ், தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், ரோபர் காலேஜ், இப்படி அப்படியே ஒரு எல்லா காலேஜும் இருக்கிற இடம் இந்த ஏரியா தான். ஸோ
அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய ஊரில் வந்து எல்லாமே இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த கோயில் அடுத்தது காட்ட போகிறது வந்து மதுரை காளி அம்மன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னோடய ஊர் பக்கத்தில் சிறுவாச்சூர் அப்படிங்கிற ஊரில் வந்து இருக்குது. இந்த கோயிலோட சிறப்புகள் வந்து ரொம்ப 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 ஸ்பெஷலான நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. அதாவது ஃபாரினர்ஸ்லாம் நிறைய பேர் வர்ற கோயில் வந்து இந்த கோயில். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து கூட்டம் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அதாவது வந்து இந்த ஸ்பெஷலாக இந்த டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே அந்த மாதிரி டேஸில் போனோம்னா அங்கே வந்து அவ்வளோ வந்து க்ரௌடாக இருப்பாங்க. இந்த கோயிலுக்கு போனோம்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். இந்த தாத்தா இருந்தார்ல, அவர் வந்து என்னை வீடியோ எடுமா, நான் வந்து திருநூர் வைக்கிற மாதிரி எனக்கு வீடியோ எடு அப்படின்லாம் சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணார். ஸோ அதனால் அவரை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி நான் அந்த வீடியோ எடுத்தேன் நான். ஸோ அவங்க மாதிரி சின்ன சின்ன ஆட்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்தாலே வந்து கடவுளுக்கு வந்து நம்ம செய்கிற ஒரு மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ இந்த கோயிலுக்கு உள்ளார வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து அலோவ் பண்ணலை. திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த கோயிலோட இது நல்லாவே தெரியும். சிறுவாச்சூரோட மதுரை காளி அம்மன் கோயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. கண்டிப்பாக அந்த கோயில் விசிட் பண்ணுங்கள். ஒன் ஆஃப் த ரொம்ப பவர்ஃபுல் கோயில்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் பக்கத்தில் சமயபுரம்னு ஒரு கோயில் இருக்குது, மாரியம்மன் கோயில். அது வந்து ஒரு மூலிகை அம்மன் சொல்லி சொல்லுவாங்க. அதுவும் வந்து சவுத் இந்தியாவிலே வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலோட உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மதுரை கோயில் மீனாட்சி அம்மன் கோயிலில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கும். ஸோ வந்து இதுக்கு ஸ்பெஷல் டிக்கெட் அதெல்லாம் கூட இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக போய் அந்த கோயில் பாருங்கள். இப்போ காட்டுறது தான் வந்து என்னுடைய ஸ்கூல். நான் படித்த ஸ்கூல் டோமினிக் ஸ்கூலு. இது வந்து ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலு. ஸோ நான் வந்து ஸ்கூல் டுவெல்த்து முடிக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா சர்ச்சுக்கு தான் போவேன். ஸோ அந்த சர்ச்செல்லாம் வீடியோ எடுக்க முடியல என்னால். நெக்ஸ்ட்டு டைம் நான் ஊருக்கு போகிறப்போ என்னுடைய ஃபேவரட் சர்ச்செல்லாம் நான் வந்து காட்டுறேன். இது எங்கள் ஊரில் இருக்கிற வந்து ஒரு நாட்டு மருந்து கடை. இந்த நாட்டு மருந்து கடையை வந்து எதுக்காக வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொருட்கள் வந்து இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. நிறைய கெமிக்கல் ஃப்ரீ பொருட்கள் தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரிக்கு நிறைய பேர் வந்து ஆசைப்படுறோம். ஸோ இங்கேருந்து நான் என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறத வந்து நான் க்ரோ எங்கர் வித் மகா சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த போய் பார்க்கலாம். என்னுடைய பியூட்டி சேனலுக்காக வந்து நிறைய பொருட்கள் வந்து இந்த தடவை நான் ஊர்லேருந்து நான் வாங்கிட்டு வந்தேன். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ரஞ்சன்குடி கோட்டைன்னு சொல்லிட்டு ஒரு கோட்டை இருக்குது. நான் அதோடைய கிளிப்பிங் வந்து நான் ஆக்சுவலாக இந்த தடவை நான் போக முடியல, டைம் இல்லை. அதோடய கிளிப்பிங்கை வந்து நான் கடைசியாக வந்து ஆட் பண்ணுறேன். அது வந்து 17th century கட்டின ஒரு கோட்டைங்க. நிறைய ஃபிலிம் ஷூட்டிங்லாம் நடக்கும் அங்கே. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வாலிகண்டபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாலியும் வந்து ஒரு போர் நடந்த இடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கலைஞர் வந்து அந்த இடத்துக்கு அடிக்கடி வந்து பார்ப்பாராம். அது இல்லாமல் அதில் வந்து இந்த பிரசாந்தோட ஒரு படம் வந்து இப்போ வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் மூவி ஒன்று வந்தது இல்லையா, அதில் அவர் வந்து டூயல் ரோட் கோல் பண்ணியிருப்பார். அந்த மூவிலாம் வந்து அந்த மூவி பேர் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அந்த மூவிலாம் வந்து இங்கே தான் ஷூட் பண்ணாங்க. ரொம்ப பழமை காலத்தான கோயில்கள்லாம் நிறைய பெரம்பலூரில் இருக்குங்க. அதுவும் இல்லாமல் இந்த அனிதா இருக்காங்க இல்லையா, இந்த நீட் எக்ஸாமில் வந்து அவங்க வந்து அந்த இதுக்காக உயிர் நீத்த அந்த அனிதா வந்து எங்கள் ஊரில் தாங்க படித்தாங்க. அது எனக்கு ரொம்ப அதனால தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த டைம்லலாம். நம்ம ஊரில் படித்த பொண்ணாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, பட் அவங்க உயிர் நீத்ததுக்குரிய ஒரு விஷயம் வந்து எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது எனக்கு. ஸோ இது வந்து எங்கள் ஊரில் இருக்கிற வந்து அதாவது மசூதின்னு சொல்லி சொல்லலாம். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா மசூதி, கோயில், சர்ச்சு இப்படி எல்லாமே வந்து சேர்ந்து தான் நாங்கள் வந்து கும்பிடுவோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பெரம்பலூரை வந்து ஒரு ட்ரைலர் மாதிரி காட்டின மாதிரி தான் நான் சொல்கிறேன். ரொம்ப டீட்டெயிலாக நல்லா காட்ட முடியல. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மகா பி பாசிட்டிவ் சேனலுக்கு வந்து லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பி பாசிட்டிவ், ஸ்டே ஹாப்பி ஆல்வேஸ். பாய்.